ஜெம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 22ஆம் தேதி 2022, தமிழ் மாதம் பிளவ வருடம் உத்தராயண புண்ணிய காலம் பங்குனி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான சூரியோதயம் காலை 6:12, திதி கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி காலை 6:28 வரை, அதன்பின் கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி, நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம், 8:14 வரை, அதன்பின் அனுஷம் நட்சத்திரம். இன்றைய நாளுக்கான யோகம் அரிசனம் யோகம் மதியம் 1:10 வரை, அதன்பின் வஜ்ரம் யோகம். கரணம் பாலவம் கரணம் காலை 6:24 வரை, அதன்பின் கௌலவ கரணம் மாலை 5:32 வரை, அதன்பின் சைத்தூலை கரணம் மறுநாள் காலை 4:21 வரை, அதன்பின் கரசை கரணம். இன்றைய நாளுக்கான ராகு காலம் மாலை 3:18 முதல் 4:49 வரை, யமகண்டம் காலை 9:14 முதல் 10:45 வரை, குளிகை காலம் மதியம் 12:16 முதல் 1:47 வரை, அபிஜித் முகூர்த்தம் காலை 11:51 முதல் 12:40 வரை, அமிர்த காலம் காலை 11:54 முதல் 1:25 வரை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று ரேவதி, அதன்பின் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்தில் சூரியன், மேஷத்தில் ராகு, துலாத்தில் கேது மற்றும் சந்திரன். சந்திரன் இன்று துலாத்திலிருந்து விருச்சகத்திற்கு மதியம் 2:32 அளவில் பெயர்ச்சி ஆவார். மகரத்தில் சனி, செவ்வாய், சுக்கிரன், கும்பத்தில் குரு, புதன். இன்றைய நாளுக்கான பொது ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷராசி அன்பர்களே, அருமையான முயற்சிகள்லாம் இன்றைய தினம் நீங்கள் எடுக்க போகிறீங்க. வேலை மாற்றங்கள் இல்லை தேவையான வேலை, இந்த வேலை வேண்டாம் வேறு வேலை நம்ம போகலாம் அப்படின்றலாம் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அதற்கான தொடக்கமாக இந்த நாள் நிறைய பேருக்கு அமைய போகுது. குடும்பத்தில் தந்தையோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிற முயற்சிகள்லேயும் நிறைய பேர் ஈடுபடுவீங்க. தந்தை வழியிலையும் தந்தை வழி உறவுகளாலும் ஆதரவும் லாபமும் அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல ப்ரமோஷன்ஸ், இன்சென்டிவ்ஸ், இதெல்லாம் நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைய தினம் நிறைய பேருக்கு நடக்க போகுது. தொழில் ரீதியாக ஒரு அற்புதமான முன்னேற்றம் காணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, தொழில் ரீதியாக எதிர்பாராத லாபங்கள்லாம் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வராத கடனை வசூலிக்கிறது, இல்லை நீங்கள் முன்னமே கொடுத்து வச்சுருந்த காசு அதை இன்றைய தினம் உங்கள் நண்பர் திருப்பி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைய தினம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்றைய தினம் நீங்கள் தீர்வு காண்வீங்க. நிறைய பேர் வேலையில் இடமாற்றங்கள்லாம் இன்றைய தினம் எதிர்பார்க்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கிய குறைபாடுகள்னால அவஸ்தப்பட்டுருக்கீங்க, இல்லை கடன் பிரச்சனைகள்னால சிறு சிறு தொந்தரவுகள்லாம் இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு தீர்ந்து ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுனராசி அன்பர்களே, ரொம்ப நாளாக வரம் தேடி திருமணம் அமையல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் முயற்சி செய்து உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல லாபங்கள்லாம் இன்றைய தினம் நீங்கள் காண போகிறீங்க. நிறைய பேர் புதுசாக தொழில் தொடங்கிறது, கூட்டுத்தொழில் வியாபாரங்கள் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் இன்றைய தினம் ஈடுபடுவீங்க. உங்கள் வியாபார விஷயமாக புதுசாக ஒருத்தரை போய் பார்த்து அவரோட டிஸ்கஸ் பண்ணி உங்களோட வியாபாரத்தை விரிவுபடுத்தணுன்ற முயற்சிகளெல்லாம் நிறைய பேர் இன்றைய தினம் ஈடுபடுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் வழியில் ஆதாயங்கள் இருக்க போகிற அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, தேவையில்லாத அலைச்சல்கள்லாம் இன்றைய தினம்
குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்திலையும் ஓரளவுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கு. நிறைய பேர் இடமாற்றங்களை எல்லாம் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, இல்லை நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்க வேலையை விட்டுட்டு புதுசாக வேறு வேலைக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய பேருக்கு இன்றைய தினம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. கடன் கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு நல்ல முறையில் இருக்குது. யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அவங்கள பற்றி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கடனை கொடுங்க. தந்தை வழியில் ஆதரவு சற்று குறைவாக இருக்குது. ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகளாக இருந்தால் அவரிடத்துல இன்றைய தினம் தவிர்த்துட்டு வேறு ஒரு இடத்துல அதை பற்றி டிஸ்கஷன்லாம் நடத்திக்கலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, வெளியூர்லேருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பணும் அப்படின்னு முயற்சிகள் நிறைய பேர் இன்றைய தினம் எடுப்பீங்க. சுயதொழில் செய்பவர்களுக்கு ஒரு ஆதாயம் மிகுந்த நாளாக இந்த நாள் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் கைவந்து சேரப்போகுது. நிறைய பேருக்கு திருமணங்கள்லாம் கைகூடி சில பேருக்கு இன்றைய தினம் திருமணம் நடக்கவும் நிச்சயமாகவும் வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் வழியில் மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. பிரயாணங்கள் உங்களுக்கு நன்மையை தரும். அலைச்சல்கள் சற்று இருந்தாலும் லாபகரமான பிரயாணங்களாக அது இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, நிறைய பேருக்கு இன்றைய தினம் சொத்துக்கள் சேரும் வாய்ப்புகள் இருக்குது. வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், அதுக்காக லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைய தினம் அந்த லோன்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தாய் வழியில் சிறு சிறு மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமாக இருக்குது. கூட்டுத்தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க கொஞ்சம் கவனத்தோடு இன்றைய தினம் இருங்க. நண்பர்கள் உறவினர்கள் வழியில் சின்ன சின்ன செலவுகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வர வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை துணையோட ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறது மிகவும் அவசியமாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கள் எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிற முயற்சிகளில் ஈடுபட்டு உங்கள் தொழில் வியாபாரத்தை பேர் சொல்லும் விதமாக இன்றைய தினம் நீங்கள் ஆக்கிறதுக்கான முயற்சிகளெல்லாம் ஈடுபடுவீங்க. வேலை செய்கிற இடத்துலையும் நீங்கள் யார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள்லாம் இன்றைய தினம் இருக்கும். சின்ன சின்ன சிறுதூர பிரயாணங்கள்லாம் நிறைய பேருக்கு வேலை ரீதியாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் ஓரளவுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிகராசி அன்பர்களே, பணவரவு ஓரளவுக்கு நல்ல முறையில் இன்றைய தினம் இருக்குது. வியாபார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு விஷயம் தாமதமானாலும் அதை சாமர்த்தியமாக எப்படி உங்கள் வசப்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சிகளெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் ஈடுபடுவீங்க. குழந்தைகள் வழியில் சிறு சிறு செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் கைவந்து சேருவதிலையும் கொஞ்சம் தாமதம் ஏற்படவும் இன்றைய தினம் வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் இருக்கவங்களுக்காக ஏதோ ஒரு வசதி செஞ்சு தரணும் அப்படின்ற முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. ரொம்ப நாளாக இவங்களுக்காக இந்த விஷயம் செய்யலையே அப்படின்னு நினச்ச விஷயங்கள்லாம் இன்றைய தினம் நீங்கள் செய்து சந்தோஷப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, பிரச்சனைகள் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயங்களும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. தொழில் ரீதியாக சிறுதூர பிரயாணங்கள்லாம் நிறைய பேர் மேற்கொள்ளுவீங்க. நல்ல உற்சாகத்தோட எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைய தினம் செய்து முடிக்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களிடத்துல அதிகமாக காணப்படும். வேலை தேடுறது, ரொம்ப நாளாக வேலை கிடைக்கலையே அப்படிங்கிறவங்க இன்றைய தினம் உற்சாகத்தோட வேலை தேடி அந்த வேலையும் நிறைய பேருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு வண்டி வாகனங்கள் வாங்கும் விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருங்க. வண்டியில் பிரயாணம் செய்கிறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோட பிரயாணம் செய்வது அவசியமாக இருக்குது. தாய் வழியில் ஆதரவுகள் சற்று குறைவாக இன்றைய தினம் இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, பிரயாணங்கள் லாபகரமாக அமையப்போகும் நாளாக இந்த நாள் இருக்குது. நிறைய பேர் கடல் தாண்டின பிரயாணங்கள்லாம் இன்றைய தினம் மேற்கொள்ளுவீங்க. அது வியாபார ரீதியாக இருக்கலாம், இல்லை வேலை செய்கிற இடத்துல
ஆன்சைட் ப்ராஜெக்டாகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடல் தாண்டின பிரயாணங்கள்லாம் நிறைய பேர் இன்றைய தினம் மேற்கொள்வீங்க. குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்காக இன்றைய தினம் விரய செலவுகளும் சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்துலேயும் வெளிவட்டார உறவுகள் இல்லை வியாபார ரீதியான நண்பர்கள்னால இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இந்த நாள் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, இது ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்க போகுது. உங்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகும் வழியெல்லாம் முயற்சியில் ஈடுபட வைக்க போகிற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. நிறைய பேருக்கு பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைச்சி அதன் மூலமாக வியாபாரத்தை மேம்படுத்த போகிறீங்க. வீட்லேயும் பெரியவர்களின் ஆதரவு, வேலை செய்கிற இடத்துலையும் மேலதிகாரிகளின் ஆதரவு நிறைய பேருக்கு கிடைக்க போகுது. அரசியலில் இருக்கவங்களுக்கு கௌரவ பதவிகள்லாம் இன்றைய தினம் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு ப்ரமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட்ஸும் இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம். லாபங்கள் ஓரளவுக்கு இருக்கும் நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, சந்திராஷ்டம தினம் இருக்கிறதுனால பொறுமையும் நிதானமும் மிகவும் அவசியமாக இருக்குது. தொழில் ரீதியாக நிறைய பேருக்கு பிரயாணங்கள் ஏற்பட போகுது. பிரயாணத்தினால உடல் சோர்வுகள் நிறைய பேருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி செய்கிற வியாபாரத்தை எப்பவும் போல் செய்யுங்க. அதில் ஏதாவது ஒரு புதிய முயற்சி எடுக்கிறேன், இல்லை அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்ற முயற்சிகள்லாம் இன்றைய தினம் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நன்மையை தரும். வீண் விரயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்க. செலவு செய்யும் பொழுது யோசித்து செய்வது உங்களுக்கு விரயங்களை குறைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. விநாயகர் வழிபாடு நன்மையை செய்யும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.